பாகல்யதாரணம் பண்ணுங்கோ. ஆ கெட்டி வேணும் கெட்டி வேணும். மாங்கல்யம் தந்தோனானி. எதுக்காக நீ கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? மணவரையில மாப்பிளியா உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்க மகன், அவர்தான் என் புருஷ. யார பார்த்து உன் புருஷன் சொல்ற? உங்களத்தா. உன் மனசு தொட்டு சொல்லு, அவன் அவன் புருஷன். அதுக்கு என்ன சாட்சி? இந்த தாலி. நானும் இவரும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பினோம். இவரோட ஆசைக்கு நான் பலியாயிட்டேன். என்ன சமாதானப்படுத்தா? இந்த தாலியை என் கழுத்துல கட்டினாரு. அதுக்கு சாட்சி எங்க ரெண்டு பேரோட மனசுதான். இவ சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்கம்மா. எதை நம்பாதீங்க? நீ தப்பு பண்ணதியா இல்ல இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதியா? அம்மா மீனாட்சி அம்மா, என்னமோ யோக்கியமா சொன்னீங்க. என் பையன் சூதாட மாட்டான் குடிக்க மாட்டான்னு, அதெல்லாம் கெட்ட பழக்க திருத்திக்கலாமா? ஆனா இது ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றது, ஒரு பொண்ணு கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டுறது, ரெண்டுமே ஒண்ணுதான். அன்னைக்கு பஞ்சாயத்துல நான் ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு சொல்லி ஊர் ஜனங்க முன்னால என்ன அவமானப்படுத்தினா? நான் சொன்னது உண்மை, இன்னைக்கு இவ சொல்றது பொய். எதுடா பொய்? நீ சொல்றதாண்டா பொய். நானாவது ரெண்டாவது சம்சாரத்துக்கு தாலியே கட்டல, மனசாட்சிக்கு பயந்துகிட்டு நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ இவளுக்கு தாலியும் கட்டிவிட்டு 400 ஏக்கருக்கு ஆசைப்பட்டு நல்ல வாய்க்கு ருசியா சோறு திங்கலாம்னு அவகாரத்திலையும் தாலி கட்ட போற. என்ன தைரியம்? தில்ல இருந்தா செய்வ? பேசிட்டு இருக்கும் போது குறுக்க வர்றது தப்பு தம்பி. யோ பண்ண என்னைய தொண்ட மாதிரி நிக்கிற? உனக்காக நான் வக்காரத்து வாங்கி பேசிட்டு இருக்கேன். வந்து முடிவு சொல்லியா? முடிவு என்னையா முடிவு? என் பொண்ணு கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணோட பாவம் எனக்கு வேண்டாம். நீதாண்டா அப்ப. ஏய் எந்திரிக்கடி, இன்னும் ஏண்டி உட்கார்ந்துட்டு? இது ஒரு குடும்பம், மானம் வெக்க இருந்தா இங்கேயே தூக்கு போட்டுட்டு தொங்கணும். இவங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாணம், ஒரு பந்தல், ஒரு மேடை. இவங்களுக்கு தான் மானம் வெக்க எதுவும் இல்ல, நம்மளுக்கு இல்ல. வாங்கயா போலாம். வாங்கயா. வாடிங்க அம்மா. நமக்கு மானம் இருக்குன்னு இந்த ஊருக்கு காட்ட வேண்டாம். அதுக்குதான் வா. கட்டி இருக்கிற தாலியால தாண்டி பொம்பளைங்களுக்கு பெருமை, அந்த பெருமையை நீ கேவலப்படுத்திட்டியே. ஏண்டி எவ்வளவு கட்டின தாலியை நான் கட்டினதா சொல்லி ஊர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினியே? நீ உண்மையிலேயே மான உள்ள பொண்ணா இருந்தா அந்த தாலியை தொட்டி இந்த கற்பூரத்தை அனடி. இவர் கட்டல, இத எனக்கு நானே கட்டிக்கிட்டேன். அப்புறம் ஏன் ஊர் முன்னாடி போய் சொன்ன? தாலிதான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு என் குடும்பத்தை காப்பாத்த போறதே இந்த தாலிதான். அதனாலதான் இவர மனசார நினைச்சுக்கிட்டு இத நானே கட்டிக்கிட்டேன். அத்தை, உங்களை இப்படி கூப்பிடுற உரிமை எனக்கு கிடையாது. ஆனா நான் உங்க மகனை மனப்பூர்வமா காதலிச்சேன். அத அவர்கிட்ட சொல்ல நினைச்ச நேரத்துலதான் தந்தி உருவத்துல எனக்கு பெரிய இடிய வந்துச்சு. எந்த தப்பும் செய்யாத எங்க அப்பா மேல கொல பழிய சுமத்தி அவரை ஜெயில வச்சுட்டான். மைக்கேல் மிரண்டாங்கிற ஒரு கோடி சொர, மைக்கேல் மிரண்டாங்கிற ஒரு கோடி. அவனை சட்டத்தாலையோ நீதியாலையோ ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களையே விரும்புறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்க, என்னையே என் குடும்பத்தையும் காப்பாத்துங்கன்னு சொல்லத்தான் நம்பிக்கையோட உங்க வீட்டுக்கு ஓடி ஓடி வந்த. அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் முடிவான விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேற வழியே தெரியல. ஒரு பெரிய பொய்ய சொல்லி உங்க கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன். உன்னோட சுயநலத்துக்காக மணவரையில உட்கார்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே. இல்லம்மா, நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன், எனக்கு மனசாட்சி இருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி கல்யாண பொண்ணு லட்சுமியையும் அவங்க அப்பாவையும் சந்திச்சு என் நிலைமைய சொன்ன. அவர் என் மேல இறக்கப்பட்டாரு. நானா இந்த கல்யாணத்தை நிறுத்தினா எல்லாரும் என் பொண்ணு மேல சந்தேகப்படுவாங்க, அவ வாழ்க்கை பாதிக்கும்.
அதனால எங்க மேல பழி வராம நீ எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி நீ நினைச்சதை முடிச்சுக்கோமான்னு சொன்னாரு. நான் செஞ்ச இந்த காரியத்தினால ஒரு பொண்ணுக்கு தாலி கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா எங்க குடும்பத்தை அழிச்சவன பழி வாங்கினா பல பெண்களோட தாலி நிலைக்கும். நான் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சா நான் கட்டிக்கிட்ட இந்த தாலியை நானே கழட்டி உங்க முன்னாடி வச்சுட்டு போறேன். இந்த தாலி என் புள்ள கட்டலனாலும் இனிமே அவன்தான் உனக்கு புருஷன். நீ வந்த வழி தவறா இருக்கலாம். உன் குடும்பத்தை நினைச்சு நான் உன்னை மன்னிக்கிறேன். முத்து, இப்போ நீ இவளோட போற. எந்த அயோக்கியன் இவ குடும்பத்தை அழிச்சானோ அவனை நீ அழிச்சிட்டு வர. இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கல. ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான்ப்பா தெரியும். எந்த சக்தியும் உன்னை எதிர்க்க முடியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு உள்ள கூட்டிட்டு போ.